ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய கிச்சன் டீப் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா குழம்பு, மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மசாலா வெரைட்டிஸ், ஹெர்பல் ஹேர் ஆயில், குளியல் பொடி, உட்டன் நீம்கோம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டிஸ்பிளே நம்பருக்கு உங்களுக்கு யாருக்கா தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வெரி குட் மார்னிங். காலையிலேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக சாம்பார் சாதம், வெண்டைக்காய் பொரியல். என்னோடய மார்னிங் காஃபியை குடிச்சிக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்த்தேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லஞ்ச் வேலை வந்து ரொம்ப நேரம் நான் கிச்சனில் இருக்க விருப்பம் இல்லை. சரி, ஓகே, சாம்பார் சாதம் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலான்ட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் மாமனார் வந்து குளியல் பொடி அரைச்சிட்டு வந்தாங்க. ஸோ அரைச்சிட்டு வந்ததும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பாக்கெட்ஸ் போடுவோம். நம்மளுடைய குளியல் பொடியில் பார்த்திங்கன்னா அதிமதுரம், ஆவாரம்பூ, வசம்பு, ஜாதிக்காய், மகிழம்பூ, இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். அதெல்லாமே வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அதெல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொரியர் வந்து டிஸ்பாச்சிங் முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு தான் வந்தேன். நான் என்ன தான் எனக்கு தெரியாது, வேலையை முடிச்சு நான் 2 மணிக்கு கிளம்பிடுவோம், வீட்டில் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே நான் 10 மணிக்கு வந்தேன். ஸோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் டிஸ்பாச்சிங் ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேயே லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வேலைக்கு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அவங்களே அழைச்சிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா என்னால் ஃபுல்லாக வந்து கிச்சன் க்ளீன் பண்ண முடியாது. ஈவினிங்க்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்னால் சுத்தமாக முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே வந்து என்னோடய ஹெல்ப்புக்காக அழைச்சிட்டு வந்தேன். ஸோ அவங்க இருந்ததுனால தான் என்னால் ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் டாடா பாய் பாய், நீங்களாம் வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு ஒரு 3 மணி ஆகிட்டு, நான் 2 மணி பிளான் பண்ணேன், ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்கு 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நானும் அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஒரு சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு செல்ஃப்லேருந்து க்ளீன் பண்ணேன். நீங்கள் எல்லாருமே பொங்கலுக்கு வந்து எப்படி வேலை பார்த்தீங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிங்களா இல்லை அரைகுறையாக தான் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லுங்கள். செல்ஃபில் கொஞ்சம் திங்ஸ் யூஸ் பண்ணாத மசாலாலாம் இருந்தது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு இந்த குட்டி குட்டி கிளாஸ் ஜார் இதெல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ்லாமே எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளாகிடுச்சு யூஸ் பண்ணாமல், ஏன்னா ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட வந்து சரியாக வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணலை. ஆக்சுவலாக அதான் உண்மை. அதனால் வந்து அப்படி அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே, பொங்கலுக்கு பண்ணலாம், பொங்கலுக்கு க்ளீன் பண்ணலான்னு அப்படியே ஓடிடுச்சு. இன்னும் 2 டேஸில் வந்து பொங்கல், இதுக்கப்புறம் தான் வீடே நான் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படியே கையோடு பார்த்திங்கன்னா செல்ஃபில் இருக்கிற கிளாத்து துணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னோடய ஃபேஸே பார்த்திங்களா, ஏன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து ரொம்ப பழசாக போயிடுச்சு, அதனால தான் அப்படி இருந்தது. தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து போட்டு வச்சிட்டேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டேன். ஸோ ஆயிலெலாம் வந்து நைட்டுக்கு ஏதாவது தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாமே பிரித்து வச்சாச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரி டேட்டு வந்து பார்த்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனே இப்படி தான் இருக்குது. கவுண்டர் டாப் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆயில் கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியை வந்து ஊற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் சூப்பராக வந்துடும். அதுக்காக சுடுதண்ணி போட்டு ஆயில் ட்ரேயில் ஊற்றி வச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ், ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் எடுத்து போட்டேன். இதெல்லாமே வந்து நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே கீழே உட்காந்து செல்ஃபுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருந்தது, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் அதெல்லாமே வச்சுருந்தேன். இந்த பாத்திரம்லாம் வாங்கி இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஆசையாக வாங்கினேன். பட் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கா, சில நேரம் யோசிப்பேன் கடைக்கெலாம் போனேன்னா எந்த பாத்திரமும் வாங்கவே கூடாதுன்னு. ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி வாங்கிட்டு வரணும்னு தான் தோணுது. என்ன மாதிரி எத்தனை லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம கிச்சனுக்கு இது வாங்கினா நல்லாயிருக்கும், அது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மைண்ட் செட் வந்து எல்லாருக்குமே இருக்குதானே. நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான் வந்து நிறையா ஆர்டர் பண்ணுவோம். இவ்வளோ பாத்திரத்தை வளர்க்கியிருக்காங்க பார்த்தீங்களா, செல்ஃபில் இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சில்வர் டப்பரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த வேலை கிடையாது. இந்த செல்ஃபை வந்து இதுக்கப்புறம் தான் வந்து நான் க்ளீன் பண்ணணும். இந்த குட்டி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சன் டூல்ஸ்லாம் வச்சுருக்கேன். கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலான்னு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சும்மா வந்து பார்த்திங்கன்னா விம் லிக்விடை வச்சு ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் தான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் இருந்த கருவேப்பிலை டப்பா, மிளகாய் டப்பா எல்லாத்தையும் கழுவ போட்டாச்சு.
எனக்கு வந்து உண்மையாகவே கிச்சனில் கால் வைக்கவே பிடிக்கல. கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை சாமான்லாம் எடுத்து வச்சேன், அது வேற கொட்டி நடக்கவே ஒரு மாதிரி இருந்தது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 5:00 கிட்ட எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அவங்களும் வீட்டுக்கு போகணும் இல்லையா, அவங்க வீட்லேயும் பசங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போங்கம்மா பேலன்ஸ் அல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ஜெய் வந்து எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் வந்து பார்ப்பார், ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் இன்ட்ரெஸ்ட்டு. நீ எதையும் உடச்சிடாமல் பார்த்தா சரி அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன். ஃப்ரிட்ஜு இப்போ தான் பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அப்பப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் தனியாக ட்ரேலாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சேனே. அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி பப்பாளி பழம் சாப்பிட்டேன். பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒன்று தோணுச்சு, சரி பொங்கல்லாம் வரப்போகுது நம்ம ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளஷ்லாம் எடுத்து என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். நல்லா வந்து க்ளோனஸ் கிடைக்கும். அதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரிங்கிள்ஸ்லாம் நமக்கு வராமல் தடுக்கும். க்ளீன் பண்ணிட்ட பாத்திரமும் அப்படி அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையும் லைட்டாக வந்து ஃபேன்லேயே காய வச்சுட்டு ஒரு தொட தொடச்சிட்டு அந்த ஸ்பூன் ட்ரே அது ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணால் நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செல்ஃபை கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸ்பூனு இதெல்லாமே வைப்போம் இல்லையா, அந்த ட்ரே இதெல்லாத்தையும் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த உட்டன் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வச்சுருக்க திங்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல வெயிட்டு, பியூர் உட்டு தான், இது ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தேன் டப்பா நெய் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டமாக பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ட்ரேயில் வந்து இந்த திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கவுண்டர் டாப்பில் வைக்கும் போதும் அது வந்து ஒரு நல்ல லுக் அது மாதிரி கொடுக்கும். மளிகை சாமான் பில்லும் கையோடு போட்டாச்சு. என் ஹஸ்பண்ட் தான் வந்து கடைக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதுவும் வேறு வந்துடுச்சு. அதை வந்து நாளைக்கு ரீஃபில் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி நான் அந்த வேலைலாம் பண்ணல. வீட்டில் இருந்த கொஞ்சம் பிரிக்காமல் வச்சுப்போல அந்த மளிகை சாமான்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே தான் கொஞ்சம் கிச்சன் வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு 5 ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி இது காயிற வரைக்கும் மற்ற வேலைகள் பார்க்கலாம் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஸ்டீல் ரேக் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். எனக்கு வரும்போதே டேமேஜாக தான் இருந்துச்சு. கீழே இருக்கும் இல்லையா அந்த புஷ் மாதிரி, அது வந்து 2 காணா போய் தான் வந்திருந்தது. சரின்ட்டு நானே 2 அசிங்கமாக இருக்கேன்ட்டு அதை எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 250 அந்த ரேட்டுக்கு இருந்தது. இதில் வந்து உப்பு ஜாடி, அதுக்கப்புறம் கத்தி, சிஸ்ஸரு, கீழே வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி சுகர் அது போட்டு போலே அந்த ட்ரே வச்சுருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கவுண்டர்டாக பார்க்கும்போதே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மணி பிளான்ட்லாம் வச்சு வளர்க்கணும்னு ஆசை, ஆனால் அது வந்து வீட்டுக்குள்ளே வளரவே மாட்டேங்குது, அதனால் மண்ணில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சமைக்கும் போது இந்த ஹீட்டு வருது இல்லையா, ஸோ அதனால் வந்து செடி சீக்கிரம் வாடி போயிடுது. அதனால் எனக்கு கிச்சனில் வந்து மணி பிளான்ட் நிறையா வச்சேன், பட் எனக்கு என்னென்னு தெரில வளரவே இல்லை. வெளியில் வந்து ஆஃபீஸில் வச்சுருக்கேன் மண்ணில், அது நல்லா சட சடன்னு வளர்ந்துச்சு. சரி ஓகே அங்கே வளரட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்பொழுதும் ஒரே மாதிரி வைக்கிறமே, வேற ஏதாவது மாற்றி வைக்கலாமான்னு பிளான் பண்ணி பார்த்தேன். கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சின்னது, சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒரு வழியாக வந்து முடிவுக்கு வந்தாச்சு. ஆயில் ட்ரேலாம் பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்தது. கேன்ஸ்லாம் அந்த சுடு தண்ணியை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும், எண்ணெய் பிசுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் ஊற்றி வைக்கணும். கிச்சன் ஒரு வழியாக வேலை முடிஞ்சது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்ச பாத்திரங்கள். இதெல்லாமே நாளைக்கு தான் நான் வந்து ரீஃபில் பண்ண போகிறேன். கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் வந்து பீங்கான் மூடி, இதுக்கப்புறம் கிளாஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிற வாலுட்டேருந்து காப்பாற்றி இதெல்லாம் தொடவே கூடாதுன்னு சொல்லி தனியாக வந்து டைனிங் டேபிளை காய வச்சிட்டேன். அப்புறம் என்ன, இதோட பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து இப்போ சட்னி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்களோட ஃபேவரட் சட்னி, வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை புதினா அதெல்லாம் போட்டு பண்ணுறது. இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். ஸோ அப்படியே கையோடே வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு வதக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 8:30 போல் தோசை ஊற்றிக்கலான்ட்டு அந்த வேலையும் பார்த்துட்டேன். ஒரு குளியல் போட்டால் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணிகிட்டே இருந்தது. எனக்கு காலையில் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்தது, ஈவினிங் மேலே அந்த கிச்சன்லேயே நின்னது வந்து அப்படியே டயர்டாக இருந்துச்சு. சரி ஓகே சட்னி வதக்கி வச்சுட்டு நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணேன். நான் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனில் வந்து ஹேர் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்கு தலைவலி வந்துடும். ஸோ தலை ஃபுல்லாக ஆயில் வச்சால் தான் நல்லாயிருக்குமே. டெய்லி ரொட்டீனில் எண்ணெய் வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து டீ காஃபி போடுவாங்க இல்லையா, ஸோ
அதுக்காக முக்கியமாக எது தேவையோ சுகரு காஃபி பவுடர் இதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் ட்ரேஸ்லாம் வந்து காஞ்சிருந்தது அதெல்லாம் தொடச்சிட்டு பழைய பருப்பு வெரைட்டிஸ்லாம் இருந்தது அதெல்லாமே போட்டு வச்சிட்டேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே மளிகை சாமான் வந்துடுச்சு. அவ்வளோவா வந்து மளிகை சாமான் வந்து வாங்கலைனா எல்லாமே இருந்தது துவரம்பருப்பு உளுந்து எல்லாமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு இதே பில்லு வந்துடுச்சு. விலைவாசிலாம் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. ஸோ இந்த மிளகு சாமான்லாம் புதுசு. இதுக்கப்புறம் பழசை வந்து ஒன்ஸ் எடுத்துட்டு அதில் ஏதாவது ரொம்ப எக்ஸ்பீரியேட் முடியுதா எதாவது யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் மேலாப்பில் கொட்டி புதுசை வந்து கீழே கொட்டி வச்சிட்டேன். பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு மளிகை சாமான் பில்லை பார்த்தா தான் இருந்துச்சு. ஐயோ 6000 ரூபா பில்லு, நம்ம ஒன்றும் அப்படி வாங்கவே இல்லையேன்னு தோணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் அவ்வளோ வாங்க மாட்டேன். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அது மாதிரி தான் மளிகை சாமான் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் நம்ம பில்லு போட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாங்குறது ஒன்றா இருக்கும் அங்கே பார்க்குறது ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்குவோம். இந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள மளிகை சாமான்லாம் இந்த மாதிரி வந்து வச்சுப்போம். யூஸ் பண்ண வேண்டியதை மட்டும் வந்து மேலாப்பில் எடுத்து வச்சுப்பேன். இதெல்லாமே எனக்கு எக்ஸஸாக உள்ளது அதனால் தனியாக வச்சுருக்கேன். களி வச்சுருந்தோம் இல்லையா நேற்று கிளாஸ் பாட்டில்லாம், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வரைக்கெலாம் கொட்டி வச்சேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டி தான் இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ். இதுவுமே அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இல்லை பட்டை கிராம்பு கரம் மசாலா பொருள்லாம் இருக்கும் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சோம்பு சீரகம் அஞ்சரை பொட்டி, ஸோ இது வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி கிளாஸ் ஜார்லாம் பார்த்திங்கன்னா பொடி வெரைட்டிஸ், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, மிளகுத்தூள், சீரகத்தூள். மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். சீரகத்தூள் வந்து அரைக்கிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக சீரகத்தை வந்து வறுத்துட்டு அந்த டப் டப்னு சவுண்டு வரும், நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி நம்ம வச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். என்ன தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது டயர்டாக இருந்தாலும் அந்த பாத்திரம்லாம் பல பலன்னு மின்னும் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அதை பார்க்கும்போதே மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் ட்ரெயில நல்லா பளிச்சுன்னு எண்ணெய் ஊற்றும் போதும் செல்ஃபை ஓப்பன் பண்ணால் மெஸ்ஸியாக இல்லாமல் பார்க்க நல்லா க்ளீனாக இருக்கும்போது வர ஹாப்பினஸ் அடிச்சுக்க எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எத்தனை லேடிஸ் வந்து சந்தோஷப்படுவீங்க பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன தான் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஆயுத பூஜை இப்போ தான் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப லோன்லியாக இருந்தது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் எல்லாம் பார்க்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ் தான் இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் முடிச்சுட்டு மொட்டை மாடியில் வந்து துணி காய போட்டுவேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கையில் துவைக்கிற துணி 1 கொடி ஃபுல்லாக இருந்துச்சு, அதெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. வீட்டில் யூஸ் பண்ண மேட்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சிட்டேன், காலில் துவைக்க ஈஸியாக இருக்கும். ஜெய்யோட ஸ்கூல் பேகு, அவனோட லஞ்ச் பேகு, எங்களோட லேப்டாப் பேக் எல்லாத்தையும் துவைச்சாச்சு. செல்ஃபில் இருக்க ஸ்க்ரீனையும் துவைச்சி போட்டேன். ஒரு நாளில் செய்யலான்ட்டு பிளான் போட்ட வேலை எனக்கு 2 நாள் ஆணுச்சு. உங்களுக்கெல்லாம் எத்தனை நாள் ஆணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். வெறும் கிச்சன், நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன், நம்ம நிற்கிற கிச்சனை வேலை பார்க்கவே எனக்கு இவ்வளோ நாள் ஆணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆர் பிளாகோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பை பை, டேக் கேர்.